பூஜா வீட்டுக்கு போய் வந்துறேன். வெளியே போயிருக்காங்க அப்பா கொஞ்சம் சத்தமா தான் பேச அம்மா எங்க அப்பா எங்கன்னு நான் மட்டும் தான் இருக்கேன் என்ன ரொம்ப கோவப்படுறீங்க எல்லாம் என் நேரம்தான் அப்புறம் என்ன பெரிய ரகசியம் மாதிரி அம்மா எங்க அப்பா எங்கன்னு சொன்னாலும் சொல்லலனாலும் அது பெரிய ரகசியம் தான் அப்படி என்ன ரகசியம் கூடிய சீக்கிரமே நானும் நீயும் கம்பி என்ன போறோம் அவ்ளோதானா என்னிட்டா போச்சு என்னது என்னிட்டா போச்சா நீ அந்த டாக்டர் ராஜசேகர காதலிச்ச அதனால நீ கம்பி எண்ணலாம் கிணத்துல விழலாம் நான் ஏமா என்னனோ எனக்காக ஓ ஃப்ரெண்டுக்காக காவியா அதான் நல்ல நட்புக்கு இலக்கணம் புரிஞ்சுக்கோ நல்ல நட்புக்கு இலக்கணமா நான் உண்டு என் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்டுன்னு சிவனேன் சுத்திட்டு இருந்தவளை இழுத்துட்டு வந்து இந்த ப்ராப்ளம்குள்ள மாட்ட வச்சுட்ட சும்மா பைத்தியம் மாதிரி புலம்பாத என்ன நடக்கக்கூடாதது நடந்துச்சு இப்போ சொல்லு என்ன நடக்கக்கூடாது நடந்துருச்சா அந்த ஆளோட லொள்ளு தாங்க முடியல நினைச்சாலே வயித்த கலக்குது யார சொல்ற ஓ அந்த டிஎஸ்பியா அவ்வளோ அலட்சியமா உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும் நான் பட்டுட்டேன் புத்தி வந்துருச்சு வேண்டாமா வேண்டாம் ஏ அந்த டிஎஸ்பி நினைச்சு தேவையில்லாம கவலைப்படாத அவரால் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் உன்னை காப்பாத்துறதுக்கே ஒருத்தர் வேணும் இந்த லட்சணத்துல நீ என்ன காப்பாத்துறியா நடக்கிறத பத்தி பேசுமா இப்போ என்ன பண்ணனும்ங்கற இத பாரு பூஜா நீ சொன்னேன்றதுக்காக தான் ஒரு குருட்டு தைரியத்துல அது என்ன சோமையாவா சாமையாவா அந்த ஆளை தேடிட்டு டிஎஸ்பி வீட்டுக்கு போனேன் போனேன்னா கையும் கழுமா பிடிபட்டுட்டேன் அதோட விட்டுச்சா நேரா வீட்டுக்கு வந்துட்டார் ஏதோ அப்பா இருந்தனால நான் தப்பிச்சேன் இத பாரு அந்த ஆளோட லொள்ளு தாங்கவே முடியல டெய்லி போன் மேல போன் பண்ணி ராஜசேகர் தெரியுமா பூஜா வீட்டு அட்ரஸ் தெரியுமா ஒன்னு உள்ளத சொல்லு இல்லாட்டி உள்ள போயிடுவேன் அப்படின்லாம் என்ன மிரட்டிட்டு இருக்காரு தூங்கினா தூக்கம் வர மாட்டேந்து அப்படியே அந்த ஆளோட ஹைட் 6 அடி 5 அங்குலம் கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி கண்ணு முன்னாடியே நிக்கிறார் ஐயோ ஏதாவது பண்ணியே ஆகணும் நம்ம ஒன்று நாம எல்லாரும் அவர்கிட்டே தப்பிச்சுக்கிறது இன்னொன்று டாக்டர் ராஜசேகரும் அவரும் காம்ப்ரமைஸ் ஆகுது இது ரெண்டும் உன்னால பண்ண முடியலன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு என்கிட்ட சொல்லிடு நான் தலைமறைவேன் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் என்னால் முடியலம்மா சத்தியமா முடியல Sorry for the disturbance, girls. ஒரு காலத்துல இந்த தேவராஜ கண்டா ஊர் பயல்கள் எல்லாம் துண்டை காணோம் துணியை காணும் ஓடுவானுங்க அது ஒரு காலம் ஆனா இப்ப இந்த சாதாரண தேவராஜுக்கு மதிப்பு இல்ல டிஎஸ்பி தேவராஜுக்கும் மதிப்பு இல்ல நான் பார்த்து பிறந்த பொண்ணுங்க எல்லாம் என்ன பார்த்து பயப்படுறது இல்ல நான் உங்களை சொல்ல உட்காருங்க அட உட்காருங்க என்ன சிட் டவுன் Good. வீட்ல அப்பா இல்லையா இல்ல அடடே பாத்துட்டு போலான்னு வந்தேன் எப்ப வருவாரு எப்போ வேணாலும் வருவார் நல்ல பதில் சரி நான் எப்படி உன் வீட்டை கண்டுபிடிச்சேன்னு கேட்கலையே சொல்றேன் அது ஒரு பெரிய கதை பொழுதுபோகம் அப்படி சுத்திட்டு இருந்தேன்னா அப்ப பாரு ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட இவ்வளவு மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோயே பரபரப்பா எங்கேயோ போற மாதிரி இருந்துச்சு சம்பந்தமே இல்லாம எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஒருவேளை இவ தான் பூஜாவோட ஃப்ரெண்டா இருப்பாளோன்னு எனக்கு ஒரு ஞானோதயம் அப்ப பக்கத்துல ஒரு மரம் அந்த மரத்துல ஒரு பள்ளி பள்ளி தெரியுமா பள்ளி என்ன சொல்லிச்சு தெரியுமா அப்படின்னு அப்புறம் என்ன ஞானோதயம் ஓகேன்னுட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் இங்க வந்து சேர்ந்துட்டேன் அவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் உங்க அப்பா கிட்ட பேசணும் ஆமா இப்படி தனந்தனியா பட்டப்பகல்ல ரெண்டு பொண்ணுங்க கதவை திறந்து போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே திடீர்னு எவனா வந்து என்னமா பண்ணுவீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது இது ரிட்டையர்ட் ஆர்மி ஆபீசரோட வீடு இங்க யாரும் வந்து வாழாட்ட முடியாது
என்ன சொல்லலன்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியும். ஆனா அந்த நாய்க்கு தெரியுமோ? தெரியாது. நம்பி போனா என்ன ஆகும்? நாய் கடிச்சிரும். அதே மாதிரி உனக்கும் உன் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும்தான் உன் அப்பா ஆர்மி ஆபீசர்னு தெரியும். அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழையணும்னு தெரியுமோ? தெரியாது. அப்புறம் என்ன ஆகும்? நாய்கிட்ட கடி வாங்கின கதை தான். நீங்க சொன்ன மாதிரி இங்க யாரு வந்தாலும் எங்களால சமாளிக்க முடியும். யார பார்த்தும் பயப்பட மாட்டோம். நீ என்ன சொல்லலன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனா ஒரு விஷயம், தைரியங்கிறது உண்மை பேசுறதுல இருக்கணும், உண்மையை மறைக்கிறதுல இருக்க கூடாது. நான் எதையும் மறைக்கலையே. அந்த ராஜசேகர் அவரை தெரியாதுன்னு சொல்லலையே. தெரியும்னு தானே சொன்னேன் சார். தெய்வம் செஞ்சு நாங்க சொல்றத நம்புங்க, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். யார்மணி, சம்பந்தம் இல்லாம ஆஜராகிற சார்? அன்னைக்கு நடந்ததை நினைச்சு அதெல்லாம் மறந்துருங்க சார். சாரி சார். அட என்ன மணி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்புறம் எதுக்கு சாரி இதெல்லாம் சொல்லிட்டு பேசாம நீ உண்டு உன் புக்ஸ் வியாபாரம் உண்டு நிற்க வேண்டியதுதானே? எதுக்கு அனாவசியமா அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுற? இங்க பாரு பூஜா, உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன், இனி எனக்கு பொறுமை இல்லை. அந்த ராஜசேகரை நான் பார்த்தாகணும். உங்களை நான் சந்திச்ச விஷயத்த அவர்கிட்ட சொல்லவே இல்லை. போய் முழு பூஷ்ணிக்கு அவ சோத்துல மறைக்கிறது தப்பு இல்லை, ஆனா ஒரு தோட்டத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறப்பாரு. சாரி, நான் அந்த அளவுக்கு இழிச்ச வாயன் இல்லை. பூஜா, நீ தினமும் ராஜசேகர் பாக்குற பேசுற அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். நீ சும்மா இருந்தாலும் உன் காதல் உன்னை சும்மா இருக்க விடாது. நான் உன் காதலனை பார்க்கணும். என்ன நீங்க வற்புறுத்த முடியாது. நீ பெண்ணா இருக்கிறது உனக்கு ஒரு கேடையும், அது உன்னை காப்பாத்தும். போலீஸால உன்னை ஒண்ணும் செஞ்சிட முடியாதுன்னு நீ தப்பு கணக்கு போட்டா நிச்சயம் நீ ஏமாந்துருவ. சட்டம் ஓரளவுக்கு தான் பெண்களுக்கு சலுகை கொடுக்கும், இதை நீ மறந்துடாத. இன்னைக்கு நீங்க அவரை சந்திக்க முடியாது. முடியும், நீ நினைச்சா முடியும். முடியாதுன்னா நான் உங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். தேசத்துக்கு பாடுபட்டவர், தேச விரோதிக்கு எதிரியா தான் இருப்பாரு. ராஜசேகர் அவருக்கு தெரியாது, நடந்த உண்மைகளை அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. உனக்கு எதுக்குமா அந்த கவலை? நான் எதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு தானே நானே புரிய வைக்கிறேன். என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? தடி அடி நடத்தி கண்ணீர் போக கொண்டு வீசி பிரயோஜனம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? வானத்தை நோக்கி ரெண்டு ரவுண்டு சுடணும், அதான் சுட்டேன். ப்ளீஸ் டிஎஸ்பி, எங்க அப்பா கொடும் சரியா இல்ல. இந்த நிலையில நீங்க அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஏதாவது ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அப்படி வா வழிக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே டாக்டர் ராஜசேகரை பார்க்கணும்னு. சரி பார்க்கலாம், ஆனா இன்னைக்கு இல்ல நாளைக்கு. ஏன், எதுக்கு இந்த 24 மணி நேரம் டைம்? எப்படி இந்த தேவராஜ் ஏமாத்தலாம்னு யோசிக்கிறதுக்கா சார்? இனிமேல் நாங்க நினைச்சா கூட உங்களை ஏமாத்த முடியாது. ஏய், நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் சம்மன் இல்லாம ஆஜராகாதன்னு. குவாய்ட். நீ சொல்லுமா, எதுக்காக நாளைக்கு? இன்னைக்கே வச்சுக்கலாமே. என்னால நாளைக்கு தான் முடியும். ஓகே, உன்னை நான் கடைசி முறையா நம்புறேன். நீ என்னோட இடத்துக்கு கூட்டு வரியா இல்ல? அங்க வர முடியாது, நான் சொல்ற இடத்துல சந்திக்கலாம். இடத்த சொல்லு, அத நாளைக்கு சொல்றேன். வார்த்தை மாறினா வாழ்க்கையே மாறிடும். வாக்குறுதிய காப்பாத்த பாரு, இது நான் உனக்கு கொடுக்கற கடைசி வாய்ப்பு. நான் சொன்ன சொல்ல மாற மாட்டேன், நீங்களும் மாற மாட்டீங்களே. எதிர்பார்க்கலாமா? நான் எந்த உறுதியும் உனக்கு கொடுக்கலையே. கொடுத்திருக்கீங்க. ராஜசேகரோட வெறும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மட்டும்தான் நீங்க அவரை சந்திக்கிறீங்க. அவரை ஃபோர்ஸ் பண்ணுவோ கைது பண்ணுவோ நீங்க முயற்சிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஓ, அதுவா? அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், அதுல நான் நேர்மையா நடந்துக்குவேன். நாளைக்கு ராஜசேகரை ஒரு குற்றவாளியை போல ட்ரீட் பண்ண மாட்டேன், என்ன நம்பலாம். வரட்டுமா? காவியா, உங்க அப்பா வெங்கட்ராமனை கேட்டதா சொல்லு. வர. அப்போ நாளைக்கு உண்மையிலேயே ராஜசேகரை நான் பார்க்க போறேன். வாங்க உட்காருங்க. அந்த குமாரசாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமா விசாரணை செஞ்சீங்களா? விசாரிச்சேன் சார், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உண்மைதான் தெரிஞ்சது. தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விசாரணை எந்த அளவுக்கு போயிருக்கு சார்? அந்த டாக்டர் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல், அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ்,
அங்கே வர்ற பொதுமக்கள் இவங்க எல்லார்ட்டையும் விசாரித்தேன் சார். அந்த டாக்டர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறாங்க சார். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்கள்கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம டிஎஸ்பி தேவராஜ் அந்த டாக்டர் வேலை பார்த்த இடத்துக்கு ரைடுக்கு போயிருந்தப்போ அவர் கூட போயிருந்த இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்ககிட்ட கூட நான் விசாரணை பண்ணேன் சார். அவங்கள ஒரு சிலர் இந்த கேஸ் ஜோடிக்கப்பட்டதுங்கிறத ஒத்துக்கிறாங்க சார். டாக்டர் விஷயத்தில் டிஎஸ்பி தேவராஜ் முறையில்லாமல் நடந்துக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ அந்த டாக்டர் கேஸை யார் பார்க்குறாங்க? டிஎஸ்பி கிருஷ்ணமூர்த்தி சார். அந்த டாக்டரை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? பெருசாக ஒன்றும் இல்லை சார். ஓகே, ஒருவேளை அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணால் வன்முறையாக நடந்துக்க கூடாதுன்னு உங்கள் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட ஓரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே ஓகே சார். இப்போது அந்த டிஎஸ்பி தேவராஜ் எங்கே டியூட்டியில் இருக்கார்? கள்ளச்சாராய மது ஒழிப்பு செக்ஷனில் இருக்காரு. ஆனால் அவர் லீவில் போயிருக்கார் சார். எப்போ ஜாயின் பண்ணுறான்னு தெரியுமா? ஒரு மாதம் லீவில் போனவர் ரெண்டு மாதம் ஆகியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணல சார். அவரை பற்றி வேறு ஏதாவது தகவல் இருக்கா? இப்போ டிஎஸ்பி மெட்ராஸில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அங்கே உள்ள P3 போலீஸ் ஸ்டேஷனில் டாக்டர் ராஜசேகர் விஷயமா ஏதோ என்கொயரியில் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால் இப்போ டாக்டர் ராஜசேகர் மெட்ராஸில் இருப்பார்னு நினைக்கிறேன். டிஎஸ்பியை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அவர்கிட்ட பேசணும். ஓகே சார், காண்டாக்ட் பண்ணுறேன் சார். நீங்கள் போகலாம். வர சார். ம், ஹலோ. ஓஹோ, ஹலோ கனகா, எப்படி இருக்கீங்க? என்னது கனகாவா? போச்சு, வந்த உடனே அப்செட் பண்ணிட்டீங்களா? என் பேர் கனகா இல்ல, காவியா. I am really sorry. அடிக்கடி மீட் பண்ணறது இல்லையா? அதான் ஞாபகம் இல்ல. இனிமே கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிறேன். சமாதானம் சொல்லாதீங்க. உங்க பேர் டாக்டர் ராஜ்குமார், நான் ஞாபகம் வச்சிருக்கேன். என்ன, நீங்க எப்படி மறக்கலாம்? சரி விடுங்க, ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, பார்க்க நல்லா இல்ல. ஏய், வாய் மூடு, பெரியவங்க பேசறதே வாய் திறக்காத. ஆமா, நீங்க பெரியவங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் பேசுவீங்க, எனக்கு தெரியாதாக்கும். அங்கிள் பெரிய டாக்டர், அவர் மெடிசன் பேர்லாம் தான் ஞாபகம் வச்சுப்பாரு. உங்க பேர்லாமா ஞாபகம் வச்சுப்பாரு? இல்ல அங்கிள். கிளீன் போல்டு. என்ன கிளீன் போல்டு? அப்போ சொல்றதெல்லாம் கரெக்டா? கோவப்படாதீங்க. பேரு பேரு பேரு. ஆ, காவியா காவியா, கோவப்படாதீங்க காவியா. சின்ன பிள்ளைங்களோட என்ன பேச்சுவார்த்தை, அவங்களோட போய் போட்டி போடுறீங்களே. போங்க அங்கிள், நீங்க டபுள் கேம் ஆடுறீங்க. ஐயோ, உனக்கு கூட கோவம் வந்துருச்சா? போச்சுடா. நான் ஒருத்தி இங்க இருக்கிறதே உங்க எல்லாருக்கும் மறந்து போச்சு. ஹாய் அஸ்வதி, ஹவ் ஆர் யூ? ஹாய் ஆண்டி. இந்த ஆண்டி பிசினஸ்லாம் கூடாது. சரி அக்கா. என்னது அக்காவா? அக்கா வேணா நீ கூப்பிட்டுக்கோ, அது உனக்கு கிராண்டட். அஸ்வதி என்ன கூப்பிடக்கூடாது. பாவம் அஸ்வதி. ஏன் ஆஷா, நான் பாவம்? அதில்ல ஆண்டி, மல்லிகை பூல அடிச்சுட்டு புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் நீ பாவம். ஆ, டாக்டர் ராஜ்குமார் மத்தியானத்துக்குள்ள வந்துருவாரு. அவரை யார் பார்க்க வந்தாங்க? நான் அவரை பார்க்க வரல. பின்ன யாரை பார்க்க வந்தீங்க? அஸ்வதியா? இல்ல. ஆஷா? இல்ல. வேற யாரை தான் பார்க்க வந்தீங்க? ஆண்டி விடுக்கதை எல்லாம் போடுறீங்க, பின்ன யாரை தான் நீங்க பார்க்க வந்தீங்க? அதானே கண்டுபிடிக்கட்டா? ஆ, ஆண்டி நான் கரெக்ட்டா சொல்லட்டா? ஆஷா, கம் ஆன், நீ கெட்டிக்காரின் எனக்கு தெரியுமே. எங்க சொல்லு பார்க்கலாம், எங்க நான் யார் பார்க்க வந்தேன் சொல்லு பார்க்கலாம். சொல்றேன். ஆ, ஆண்டி இங்க வேலை பாக்குற தாமு தான் பார்க்க வந்திருக்கீங்க, கரெக்ட்? கரெக்ட். கரெக்ட்டா? ஐயோ கடவுளே, ஆஷா. ஏன் ஆஷா, தப்பா சொல்லிட்டால? சரி நீங்களே சொல்லுங்களேன், யாரை பார்க்க வந்தீங்க? சொல்றேன், உங்க எல்லாரையும் மொத்தமா பாக்க வந்தேன், போதுமா? அபாடி, நிம்மதி, பிரச்சனையே இல்ல. என்ன பெரிய மச்சி, இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப திருப்தி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இங்க வந்துறேன். இருங்க இருங்க இருங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே. என்ன ஏதாவது? இல்ல. ஆ, அங்கிள் குளிக்க போறாரா? ஓ, இப்ப வந்துறேன். சாரி அஸ்வதி, நம்ம வளால அவங்க பெரிய மச்சங்க பேசிக்கிட்டோம். ம், பெரியவங்க இருக்குச்சே, பெரிய மனுஷங்க மாதிரி பேச வேண்டியது. போன அப்புறம் இப்போ விளையாட போலாமா? இரு ஆஷா, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னது, இப்போதான் போனாரு, அதுக்குள்ளேயும் குளிச்சுட்டு வந்துட்டாரா? அவர் கார்த்தாலே குளிச்சுட்டாரு. போய் சொன்னியா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெளியில போயிட்டு வந்துறேன். எங்க 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 போறீங்க? அது இங்க பக்கத்துல தான். இல்ல, நானும் வெள்ள கிளம்பணும், எதுக்கான அவசியமா ரெண்டு ஆட்டோ? ஒரே ஆட்டோல போயிடலாமே நம்ம. நீங்க எங்க போறீங்க? அது அது வந்து அது அது வந்து அது ஸ்டேஷன் பக்கமா? அதேதான் அதேதான் அதேதான். சாரி, நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறேன். ஓ அப்படியா, ஓகே பை.
சரி ஆஷா அஸ்வதி, பத்திரமா இருங்க, போயிட்டு மத்தியானத்துக்குள்ள வந்துடுவேன். அப்பா நீங்க எங்க போறீங்கன்னு ஒண்ணுமே சொல்லலையே. அதான் சொன்னேனே கண்ணா, ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வரேன். அதோ ஆஷாவோட அம்மாவை தான் பார்க்க போறேன். யாரு? டாக்டர் அஞ்சலியா? எங்க அம்மாயா? ஆமாமா. ஏன் அப்பா என்கிட்ட நேத்தே சொல்லல? ஏம்மா, என்ன விஷயம்? ராஜ்குமார் கதி அவ்வளவுதான். பூஜாவாலையும் காப்பாற்ற முடியாது, அவங்க அப்பாலையும் காப்பாற்ற முடியாது. மிச்ச டைம்ல வாழ்க்கையே பேசவேல, இப்ப ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்க வேண்டியதானே. என்ன பண்றது? ஆஷா, ஆஷா, என்னாச்சு ஆஷா?